வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் இருக்க இடம் பார்த்தாலே தெரியும். ஆமாம், நான் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் தங்கிட்டுருக்கேன். அதுவும் தனியாக தங்கிட்டுருக்கேன், யாருமே இல்லை என்னை சுற்றி. இங்கே இப்போ நான் இங்கே இருக்க சத்தம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக கேட்டிருக்கும். நேற்று ஈவினிங் ஒரு 5 o'clock நான் இங்கே வந்து சேர்ந்தேன். இந்த இடம் பேர் வந்து கலக்காடு தலையணைன்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். நம்ம எல்லாருக்குமே முதுமலை தெரிஞ்சிருக்கும். முதுமலை வந்து தமிழகத்துலேயே அது முதல், இது வந்து இரண்டாவது மிகப்பெரிய நிலப்பரப்பு புலிகள் சரணாலயத்தில். ஸோ இதுதான் அந்த பிளேஸ். பின்னாடி தான் நான் தங்கியத டாமெண்ட்ரி பர் டே 400. ஸோ அதோட எப்படி புக் பண்ணோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், புக்கிங் லிங்க்கு. ஸோ இதுதாங்க பிளேஸு, சூப்பராக இருக்குது. நேற்று ஈவினிங் வர வழியும் வேறு லெவல் சூப்பராக இருந்ததுங்க. அந்த மலை மேலேருந்து வர ஃபால்ஸு எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த வழியை வந்து பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ரூம் சுற்றி காமிச்சிட்டு இங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மணி வந்து 6 ஆகுது. ஸோ ஃபாரஸ்ட்டே ஒரு உயிருக்கு வந்ததுன்னு சொல்லலாம். சூப்பராக பறவைகள் அந்த சத்தம் உங்களுக்கு சூப்பராக கேட்கும்னு நினைக்கிறேன். நிறைய சுற்றி நிறைய பறவைகள், அந்த காட்டுக்கே உண்டான அந்த ஒரு சத்தம் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை சுற்றி யாருமே இல்லை, இயற்கையோட அப்போ ஏதோ சவுண்டு. என்னை சுற்றி யாருமே இல்லை, இயற்கையோட இயற்கையாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுத்ததுன்னே சொல்லலாம். சரி, நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. அடுத்து ரூம் எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு இந்த இடத்த நான் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். ஸோ இந்த இடம் நம்ம வந்து ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு பின்னாடி இருக்க இந்த வரலாறு வந்து நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். ஸோ இந்த கலக்காடுன்ற இடம் வந்து மூணு பக்கமாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலையால் வந்து சுற்றி இருக்கு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலும் தெரியும், சூப்பரான பச்சை பசுமையான நிலப்பரப்பு, வயல்வெளி, அதுக்கு பின்னாடி சூப்பராக மலைகள் இருக்கும். இந்த கலக்காடுன்ற பேர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு காரணங்கள் சொல்கிறாங்க இந்த பேர் வந்ததுக்கு. முதல் காரணம் வந்து கலா மரங்கள் அதிகமாக இருக்கவே இந்த இடம் வந்து கலக்காடுன்னு வந்ததாகவும் சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து களம்னு சொல்லுவாங்க தமிழில், அதுக்கு ஆங்கிலத்தில் என்னென்னா பேட்டில் ஃபீல்டுன்னு வாங்க, போர் புரிகிற இடமாக இது இருக்கவே வந்து இதை கலக்காடுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இது பண்ணுற மாதிரி இங்கே பிரிட்டிஷ்க்கும் திருவான்ற அந்த அரசாங்கத்துக்கும் நடந்த போர்கள் வந்து இங்கே வந்து நடந்திருக்குன்ற தகவல்களும் இருக்குது. மூணாவது வந்து காலப்பிரர்கள்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து ஆட்சி புரிஞ்சதாகவும் அதனால் இந்த இடத்துக்கு வந்து கலக்காடுன்ற பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இதுதான் மெயின். ஸோ இதை வந்து நம்ம பார்த்துருவோம். இந்த ரிசர்வ் வந்து அகத்தியர் மலைக்கு ஒட்டி இருக்கனால அந்த இதுக்கும் வந்து உள்ளடங்குது. இது வந்து அகத்தியர் மலை பற்றி நம்ம அடுத்து போக போக காணொலிகளில் பார்ப்போம். ஸோ இந்த டைகர் ரிசர்வ் வந்து 1988 வந்து தொடங்குறாங்க. ஆனால் முண்டந்துறை டைகர் ரிசர்வ் தனியாகவே வந்து 1962 வந்து 567 ஸ்கொயர் கிலோமீட்டர் நிலப்பரப்போடு தொடங்குறாங்க. இந்தியாவிலே இதான் வந்து முதல் டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் மொத்தமாகவே புலிகள் வந்து பாதுகாக்கணுன்ற எண்ணத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழக அரசாங்கம் வந்து ஒரு புலிகள் சரணாலயத்தை உருவாக்கி புலிகள் பாதுகாப்புக்கு வந்து நிறையவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கலக்காடையும் முண்டந்துறையும் தனித்தனியாக இருந்த டைகர் ரிசர்வ் வந்து ஒன்றா ஜாயின் பண்ணி 1988 வந்து கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ கிட்டத்தட்ட 895 ஸ்கொயர் கிலோமீட்டர் திருநெல்வேலி அப்புறம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் இருக்க நிறைய வனப்பகுதியை வந்து சுற்றி இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த கலக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ் இந்த ஏரியா சுற்றி இருக்க இதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 14 நீர்நிலைகள் ரிவருன்னு வாங்க ஆறுகளுக்கு வந்து நீர்பிடிப்பு பகுதியாக இருக்குது. இங்கிலீஷில் வந்து கேட்ச்மெண்ட் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 14 ஆறுகளுக்கு வந்து நீர்பிடிப்பு பகுதியாகவும் இது இருக்குது. அதில் ஒரு சில ஆறு வந்து நான் சொல்கிறேன், முக்கியமான வற்றா நதியான தாமிரபரணி, ராமநதி, காரையார், சேவலார், மணிமுத்தாறு, பச்சையாறு, கோடையார், கடனா நதி, கல்லாறு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு நிறைய 14 வகையான ஆறுகளுக்கு வந்து நீர்பிடிப்பு பகுதியாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் நிறைய டேம்ஸ் இருக்குது. அந்த டேம்ஸில் வந்து காரையாறு, சேர்வலார், மணிமுத்தாறு, ராமநதி, கடனா நதி அண்ட் கோடையார் இந்த டேமுக்கான தண்ணியும் வந்து இந்த ஆறுகள்லேருந்து போய் தான் சேருது. ஸோ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பயோ ரிசர்வில் இருக்குன்னு இந்த இடத்த வந்து நம்ம சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் வந்து இந்த இடத்துக்கு போகிற வழியே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த நீங்கள் இந்த காணொலியில் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம தமிழ் படங்களில் பாரதி ராஜா படம் பார்க்குற மாதிரியே இருந்தது. ஃபுல்லாக வயல்வெளி, நான் போகும்போது அறுவடை முடிஞ்சிருந்தது. அந்த அறுவடை சீசனில் வந்து இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஃபுல்லாக வயல்வெளி, அதுக்கு பின்னாடி தென்னை மரம், அதுக்கு பின்னாடி ஒரு சூப்பரான ஒரு மலை,
அந்த பச்சையே வந்து வெவ்வேறு விதத்தில் வந்து அந்த பச்சை நிறம் இருந்தது. வயல்வெளியில் ஒரு விதமான பச்சை நிறம், தென்னை மரங்களில் ஒரு விதமான பச்சை நிறம், அதுக்கு பின்னாடி இருக்க அந்த மலையில் ஒரு விதமான பச்சை நிறம், போகிற வழி ரொம்ப அப்படியே சூப்பராக செம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ட்ராவலே. இந்த இடம் எவ்வளோ செம்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தூரத்தில் கேமராவில் தெரியல, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலேருந்து ஒரு அருவி வந்து ஒன்று கொட்டிகிட்ருக்கு, ஆனால் கேமராவில் பார்க்க தெரியல. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், பின்னாடி செம்மையான ஒரு பெரிய மலை, அதுலேயும் ஒரு அருவி கொட்டிக்கிட்டு மேகங்கள் சூழ்ந்து கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் வயல்வெளி, வேறு லெவலில் இருக்குது நம்மளுக்கு இந்த தலையணை போகிற ரூட்டு. ஸோ பொறுமையாக அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டே அப்படியே நீங்கள் இந்த இடத்த வந்து போய் ரீச் பண்ணலாம். ஸோ நம்ம தலையணை போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கோப்ரோலேருந்து ஃபோன் கேமராவில் மாற்றிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபால்ஸ் வந்து செம்ம கிளியராக தெரியும், சின்னதாக ஒரு அருவி விழுந்துட்டுருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடமே. ஸோ இதுதான் நான் தங்கி இந்த டாமெண்ட்ரி. டாமெண்ட்ரினா உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் தங்கலாம், ஸோ ரெண்டு இருக்குது. ஸோ நான் மட்டும்தான் தங்கியிருந்தேன் இந்த டாமெண்ட்ரியில், யாருமே இல்லை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பெட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பெட்டு அந்த மேல் பெட்டில் தான் நான் படுத்திருந்தேன், மெனக்கே செய்ய இதில் படுத்தால் நல்லா இல்லை, அந்த ஒரு பெட்டு தான் நல்லா இருந்தது. அண்ட் பெட்ஷீட்ஸ்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் கொஞ்சம் கரக்கரையாக தான் இருக்குது, மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜ் தான். ஸோ ரூமு இதாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குளிக்கிறதுக்கு அப்புறம் டாய்லெட்டு அதெல்லாம் இருக்குது, தண்ணி வருது, சூப்பராக இருக்குது தண்ணி ஃபெசிலிட்டி. அதுக்கப்புறம் ரெண்டு டாமெண்ட்ரி காமிச்சேன்ல, ஸோ ரெண்டு டாமெண்ட்ரியும் இன்டர் கனெக்டட் மாதிரி, இது ஒரு சின்ன டைனிங் ஸ்பேஸ் மாதிரி. ஸோ இந்த இங்கே இப்படி வந்தீங்கன்னா அந்த இன்னொரு டாமெண்ட்ரிக்கு நீங்கள் வந்துடலாம், இதுலேயும் அதே மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட் ரூமு எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இது வந்து 400 தான். இதே மாதிரி இன்னொரு வேறு ரெண்டு ரூம்ஸ் மாதிரி இருக்குது, வுட் ஹவுஸு அப்புறம் இன்னொன்று. அந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். ஸோ ஃபேமிலியோடு நீங்கள் வந்தீங்கன்னா வுட் ஹவுஸ் அந்த மாதிரி இது எடுங்க, நீங்கள் சிங்கிளாக என்ன மாதிரி வரீங்க தனியாக காட்டில் ஸ்டே பண்ணோன்னா டாமெண்ட்ரி எடுங்க. யாரும் அந்த டைமில் புக் பண்ணலைன்னா உங்களோட லக்கு, அந்த என்டையர் ரூம் வந்து உங்களுக்கே கிடைக்கும். ஸோ நைட்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. கரெக்டாக 1:00 கரண்ட்டு வேறு கட் ஆச்சு எனக்கா, ஐயையோ என்னடா கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, ஏதாவது திடீர்னு ஏதாவது சத்தம் வந்தால் என்னடா ஆபத்து நம்ம நிலமை அப்படின்ட்டு உண்மையாலே செம்ம அல்லு இல்லாமல் தான் இருந்தது. அப்புறம் ஒரு 15 மினிட்ஸில் கரண்ட் வந்துருச்சு, தூக்கம் எதுவுமே பிரச்சனை இல்லை, நல்லாவே தூங்கினேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் டைமில் வந்து யானை வரும், உள்ளே வந்து சிறுத்தை இருக்குது, கண்டிப்பாக புலிகள் சரணாலயம்ன்றனால புலி இருக்கும், காட்டுப்பன்னி அப்புறம் மான்கள் அப்புறம் இது கரடி அதெல்லாம் கூட இருக்கிறதா இங்கே இருந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு எதுவும் பார்க்குறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, பார்க்காம இருந்ததே நல்லது, தனியாக வந்து எதாவது ப்ராப்ளமாக இருந்தால் பெரிய பிரச்சனை. நான் இருக்க ஃபேக்டை சொல்கிறேங்க, நான் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆனால் தங்கின அனுபவம் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கோன்னு தெரியல வாழ்க்கையில், ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தனியாக தங்குறதுக்கு. ஸோ எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து வந்து நைட் டைம் தங்கணுன்ற அவசியம் இல்லை, நீங்கள் மார்னிங் வந்தாலே இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் கிளம்பிடலாம். மார்னிங் 9:00 உங்களை வந்து இங்கே அலோவ் பண்ணுவாங்க, ஈவினிங் ஒரு 3-4 வரைக்கும் அலோவ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் 9:00 வந்தீங்கன்னா என்ட்ரி ஃபீ எடுத்துகிட்டு உங்கள் ஃபேமிலியோடு வந்து இங்கே உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு இங்கே சில்ட்ரன்ஸ் பிளேயர் இருக்குது, இங்கே வந்து தலையணை அந்த செக் டேம் இருக்குது. ஸோ காலைல அங்கே தான் போய் குளிக்க போகிறேன், ஒரு 9:00 தான் அது அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மணி இப்போ 6 ஆகவே இன்னும் டைம் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் குளிச்சுட்டு சூப்பராக உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நேச்சரோட சுத்தமான காற்றுல ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஒரு டே சூப்பராகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் அமைதியாக இருக்கேன், இங்கே இருக்க அந்த இயற்கையோட பேசுகிற இதுவை வந்து நீங்களே வந்து ரசிங்க.
ஸோ இந்த ஃபாரஸ்ட்டு வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இது வந்து மகேந்திரகிரி மலைத்தொடர்னு சொல்லிட்டு இருக்க மலைத்தொடரில் தான் அமைஞ்சிருக்கு. இருக்க மலைகள் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த காடு எல்லாமே. சரி, எனக்கு தூக்கம் தெளிஞ்சிடவே நான் சரி கொஞ்சம் ரூமை விட்டு கொஞ்சம் வெளியே வரலாம் அப்படின்ட்டு தான் இப்போ வெளியே வந்திருக்கேன். சுற்றி சுற்றி பார்த்துட்டு தான் நடந்துட்டுருக்கேன். எனக்கு கரடி சில டைம் வரும் அப்படின்னாங்க, ஆனால் எதுவும் பிரச்சனை இருக்காது, இது வரைக்கும் அவங்களே பார்த்ததில்லை, அவ்வளோவா வராது இந்த சீசனில். நவம்பர் டிசம்பர் சீசனில் தான் யானை அட்டகாசம் அதிகமாக இருக்குமா. ஸோ சூப்பராக இருக்குது இந்த இடமே. பேசுறதுக்கு எதுவுமே இல்லை, அப்படியே கம்முனு எல்லாத்தையும் போனுக்கின்னு நீங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு இயற்கையோட இயற்கையாக இங்கே வந்து அப்படியே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம். எவ்வளோ அமைதியாக எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் நான் வந்தேன், அப்படி தான் வரணும் என்ட்ரன்ஸு. நான் இங்கேருந்து போகும்போது அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிச்சிட்டு போகிறேன் ரிவர்ஸில். ஸோ ஃபால்ஸுக்கு வந்து நீங்கள் இந்த வழியாக தான் போகணும், அது வந்து ஒரு 8 to 9 o'clock தான் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க ஃபால்ஸுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது, சும்மா உட்காந்து ஏதாவது பார்க் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதான். கொஞ்ச நேரம் இந்த அமைதியாக உட்காந்து இந்த சவுண்டு இந்த நேச்சரை வந்து ரசிக்க வேண்டியது தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்ல மாதிரிட்டேன், இங்கே வந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு எதுவுமே ஆப்ஷன் கிடையாது, எதுவுமே இருக்காது. கேன்டீனு ஹோட்டல் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது இந்த இடத்துக்குள்ளே. கிட்டத்தட்ட 3 kilometers சொல்லுவாங்க, ஒரு 78 kilometers தாண்டி தான் தலையணை கலக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் வரும். அங்கே தான் போயிட்டு நீங்கள் சாப்பாடு எது வேணுமானாலும் நீங்கள் அங்கே தான் போகணும். அதுவும் இருட்டுன அப்புறம் போகிறது நல்லதில்லை. ஸோ இன்கேஸ் நீங்கள் உள்ளே வரீங்க மார்னிங் டு ஈவினிங் ஸ்பெண்ட் பண்ண வரீங்கனாலும் எதாவது சாப்பிட எடுத்துகிட்டு வந்துருங்க. இல்லை ஓவர் நைட் ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் டின்னர் ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க. இங்கே குடிக்கிற தண்ணி அதே மாதிரி ஆற்று தண்ணி தாங்க, அந்த குழாயில் இருக்க பாருங்கள், அந்த ஆற்று தண்ணி தான் வருது. டைரெக்டாக அந்த ஆற்று தண்ணியை குடிக்கலாம். நான் குடித்த தண்ணி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணி அது இருக்கும். ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. சாப்பாடு மட்டும் நீங்கள் இங்கே வரும் போதே நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். இங்கே உள்ள உங்களுக்கு வந்து எதுவுமே கிடைக்காது சாப்பாடு ரிலேட்டடாக. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட குத்ரா பஞ்சன் அந்த ஃபால்ஸ் அந்த ரூட்டு வீடியோ பார்க்கலன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி திருக்குறுகுண்டி அந்த டெம்பிளும் போயிருக்கேன், நம்பி டெம்பிள். அந்த டெம்பிள் போன ஜீப் ரூட்டு அதுவும் வேறு லெவலில் இருந்தது. அந்த வீடியோ இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ என்டையர் பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போன ராமேஸ்வரம் சீரீஸ், ராமேஸ்வரம் தனுஷ்கோடி சீரீஸ், அதுக்கப்புறம் மதுரை சீரீஸ், அதுக்கப்புறம் ஏற்காடு கொல்லி ஹில்ஸ், அந்த மாதிரி நம்மளோட எல்லா ட்ராவல் சீரீஸ் லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ட்ராவல் பண்ணணுன்ட்டு இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக இருப்போம், இயற்கையை பாதுகாப்போம், எந்த இடத்துல எந்த விதமான பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு பாரபட்சம் இல்லாமல் குப்பை போடாமல் இயற்கையை பாதுகாப்போம். ஸோ மணி இப்போ ஒரு 6:45 அந்த மாதிரி ஆகுது. செம்மையாக சவுண்டு வந்து இப்போ இருக்க இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அந்த ஃபாரஸ்ட்டு அந்த இது சவுண்ட்லாம். ஸோ ஒரு 8:30-9 o'clock போய் அங்கே ஃபால்ஸில் குளிச்சுட்டு மீதி இருக்க இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இங்கேருந்து நம்ம அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்ப போகிறோம். அதுவும் வந்து சூப்பர் சூப்பரான நேச்சர் ஸ்பாட்ஸ்லாம் உங்களுக்காக நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள், ஏன்னா உடனுக்குடன் ஸ்டேட்டஸ் எல்லாமே அதில் தான் வரும். இப்போ நான் இங்கே உட்காந்து எடுத்து போடுற ஃபோட்டோஸ் உடனே வந்துடும், ஆனால் வீடியோ உங்களுக்கு லேட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போய் பார்த்தீங்கன்னா ஓகே இங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் டக்குன்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது ட்ராவல் ரிலேட்டட் டவுட்ஸ் இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணணும் ஆனால் எங்கெங்கே போகிறது எதுவும் தெரியல அப்படின்னா ட்ராவல் ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணணும்னாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஐட்னரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி தரேன் நான். ஏன்னா நான் இந்த ட்ரிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 months உட்காந்து ஐட்னரி ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அந்தளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்கேன் நான். ஸோ அது வந்து உங்களுக்கு ஐட்னரி வேணும்னாலும் சொல்லுங்கள், சூப்பராக பெஸ்ட் டீல்ஸில் வந்து நம்ம பண்ணித்தரலாம். இப்போதைக்கு இந்த இயற்கையை நான் கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு உங்கள்கிட்ட அப்புறமா வந்து பேசுகிறேன். நம்ம இப்போ பிஸ்கெட் சாப்பிடலாம், ரொம்ப பசிக்குது. நான் சொன்ன மாதிரி இங்கே எதுவுமே கிடைக்காது. ஏன்னா இவன் பிஸ்கெட் வாயில் போட்டு பேசாமல் இருக்கானே, வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு யோசிக்காதீங்க. இந்த இடத்துல இருக்க அந்த அமைதி அந்த இயற்கையோட
அந்த சத்தத்தை நீங்கள் உணரணுன்ட்டு தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கேன். இப்படிலாம் என்னடா இப்படிலாம் பேசுகிறேன்லாம் யோசிக்காது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்யூச்சரில் நான் திரும்பி போட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நம்ம இந்த மாதிரிலாம் உணர்ந்திருக்கோம் அப்படின்ட்டு எனக்கும் தெரிய வரும். ஸோ அதனால தான் இந்த கருத்துலாம் இந்த இங்கே வந்து நீங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தால் தான் நான் சொல்கிற அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும், முழுசாக புரியும். நம்ம கண்ணு பார்க்குறது 1% 0.0000 அத்தினி அந்த 1% தான் வந்து கேமராவால் நம்மளால் காண்பிக்கவே முடியுது. ஸோ நீங்கள் நேரில் வந்து இந்த மாதிரி நான் உட்காந்துட்டுருக்க மாதிரி இங்கே உட்காந்து இந்த இடத்த நீங்கள் சுற்றி பார்த்து ரசித்தா மட்டும்தான் நான் ஃபுல்லாக என்ன சொல்ல வரேன். நான் ஏன் இந்த அளவுக்கு எக்ஸாஜரேட் பண்ணுறேன்னு நினச்சி பேசுகிறது உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இங்கே வாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒன் டே ட்ரிப் மாதிரியும் நீங்கள் உங்கள் ஃபேமிலியோடு வரலாம். ஸோ நான் இந்த பிஸ்கெட் காலி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் திரும்பியும் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு ஃபால்ஸ் ஓப்பன் பண்ணோடனே ஃபால்ஸ் போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கண்டென்ட் மாட்டிச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறமா சந்திப்போம்.